அப்ப இந்த மனதை கையாள வேண்டும் என்றால் மனதிற்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அத்தனை நல்ல விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், ஒன்னே ஒன்ன சொல்லி கொடுங்க, அது எல்லா நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்துடும். இதுதான் மிகப்பெரிய ஃபார்முலா. அந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அன்பு. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட ஆகலாம். நீங்க செஞ்ச கர்ம வினைகளை பொறுத்தது நீங்க எந்த அளவுக்கு வைராகியமா அதை சொல்லி கொடுக்குறீங்கன்ற பொறுத்து. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 24 மணி நேரம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அது அன்பாக இருக்க இருக்க உங்களது பார்வை மாறும், உங்களோட ஆட்டிடியூட் மாறும், உங்களோட ஸ்பீச் மாறும், 4 பேர் மதிச்சு பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு மாபெரும் வசிய பொருளாகவே மாறி விடுவீர்கள். வசிய பொருள்னா தப்பான வார்த்தை கிடையாது, கவர்ந்து இழுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இப்போ இந்த ரசமணி எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ரசமணி என்பது பேசிக்காவே உங்களோட பாடியை கிளென்ஸ் பண்ணுது. ஆனா இந்த பாடியும் ஆறாவையும் கிளென்ஸ் பண்ணக்கூடிய இந்த வலிமை இந்த மெர்குரி அல்லது ரசமணிக்கு உண்டு. ஆனா இந்த ரசமணியை விட 100,000,000 கோடி மடங்கு ஆற்றல் வாய்ந்தது அன்பு எனக்கூடிய அந்த ஆற்றல். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனதை பக்குவப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும்னா இப்ப உங்களுக்கு வயசு ஒரு 40 வயசு ஆகுதுன்னா 40 வருஷம் வேற அஜெண்டாவை எடுத்து வேற நிறைய பேர் சொல்லி கொடுத்ததை கேட்டு இஷ்டத்துக்கு கண்டதை கத்து வச்சிருக்கீங்க. இப்ப இதன்படிதான் இந்த மனம் என்பது செயல்பட்டு இருக்கு. எந்த டேட்டா பதிஞ்சிருக்கோ அந்த டேட்டா படிதான் பேசுறீங்க, அந்த டேட்டா படிதான் உங்க நட இருக்கு, உங்க பாவனை இருக்கு, உங்க லுக் இருக்கு, உங்க ஆட்டிடியூட் இருக்கு. இப்ப இந்த 40 வருஷ பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு புதுசு புதுசா இப்ப இந்த மைண்டுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா முதல்ல ஏத்துக்காது. ஏன்னா அத்தனை வருஷ பதிவு தான் டாமினேட் பண்ணி ஜெயிக்கும். அப்ப அத்தனை வருஷ பதிவு டாமினேட் பண்ணி ஜெயிக்கும் போது நீங்கள் எதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்றால் அன்பு, 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 அன்புன்னு சொல்ல சொல்ல அது மந்திரமாக மாறிவிடுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை அதிகமா சொல்றீங்களோ அது மந்திரமா மாறிடும். எதை அதிகமா சொல்றீங்களோ அது மந்திரமா மாறும் போது இந்த உடலாகிய எந்திரம் அந்த மந்திரத்தை பதிய வச்சுக்குது. அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அன்பு அன்புன்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு அன்பா நடக்க தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அன்பா பேச தெரியலனாலும் பரவாயில்ல, அன்பு 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 கருணை 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 சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்படி நடக்க தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை, கருணை 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 கருணைன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு செல்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைக்கு. அந்த உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு செல்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் உள்ள நடக்குது. ஆல்கெமிக்கல் ப்ராசஸ்னா என்ன? உங்களது ஒவ்வொரு செல்களும் அருளாக மாறுகிறது, நீங்கள் இறைவனாக மாற்றப்படுகிறீர்கள். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் போது தவத்துல கூட ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் லேட் ஆகும், அன்புல வந்து பாத்தீங்கன்னா உடனே நடக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமான் மீண்டும் மீண்டும் கூறுகிறார், ஏறாத நிலை மிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார். தயவுனாலும் அன்புனாலும் கருணைனாலும் லவ்னாலும் கம்பேஷனாலும் ஒண்ணுதான். சோ எதையும் வந்து நம்ம அணுகும் போது அன்பாக அணுகும் போது நீங்க வந்து சட்டை போட்டிருக்கீங்களோ சட்டை போடலையோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற சாமியார் மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க எக்ஸ்ட்ரா படியமாலை போடுறீங்களோ இல்ல வந்து ருத்ராட்சம் போடுறீங்களா பட்டை அடிக்கிறீங்களோ கொட்டை மாட்டுறீங்களோ இதெல்லாம் அதுக்கு தெரியாது. அன்புன்றது உண்மையாவே உள்ள பதிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கடவுளாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இன்னும் அன்போட டோசேஜ் அதிகமாக, இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அன்பா இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வெளிப்படும், ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் அன்பா இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வெளிப்படும், 24 மணி நேரம் அன்புன்ற தன்மையில இருந்துட்டீங்கன்னா நீ உங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்கும். நீங்க என்னால இது என்னன்னு சொல்றது வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியாது. நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் விஷயங்கள், நீங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாபெரும் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்களை சார்ந்தவர் வாழ்க்கையிலும் சரி, உங்களை நினைப்பவர்கள் வாழ்க்கையிலும் சரி, மாபெரும் மிராக்கிள்ஸ் நடத்தக்கூடிய வலிமை இந்த அன்பிற்கு மட்டும்தான் உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னன்னா மனம் பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? மந்திரமாக சொல்லணும், அன்பு அன்பு கருணை கருணை சொல்ல சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே கருணையின் வெளிப்பாடாக மாறிவிடுவீர்கள். உங்களையே அறியா மாறிடுவீங்க, எப்ப மாறினீங்கன்னே தெரியாது. அது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ல நடக்கும், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மூமெண்ட்ல அது நடந்துடும். ஆனா விடாம இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, கருணை 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 கருணைன்னு. 24 மணி நேரம் இப்படி சொல்றது இல்ல, சூழ்நிலை கிடைக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தங்களை பாக்குறீங்களா வரீங்களா எல்லாம் இறைவன் தாங்க. இறைவன் அன்பின் ரூபமாக இருக்கிறார், அன்பா இருங்க, வாழ்க்கை எல்லாம் சிறப்பா இருக்கும், கருணை தாங்க எல்லாமே.
அப்படின்னு வார்த்தைகளால சொல்லிக்கிட்டே இருங்க. யாருக்கா இருந்தாலும் கருணையின் ரூபமாக பேசுங்க, கருணையை வந்து வெளிப்படுத்துங்க. நீங்களும் அன்பா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுங்க, அன்பா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவை கொடுங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து கொடுங்க, நான் சொல்றேன். நீங்க தயவு செய்து உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்க ஏரியால நீங்க அன்பை கொடுங்கள், அன்பை விதையுங்கள். என்ன நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் கடவுளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீர்கள். அட்டமா சித்துக்கள் எல்லாம் தானாகவே கைகூடும். அன்பிற்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் மசித்தும் மீசத்தும். இந்த அட்டமா சித்து மட்டும் இல்லாமல் பல கோடி சித்துக்கள் கணக்கு எல்லாம் சொல்ல முடியாது, எண்ணற்ற சித்துக்கள். சர்வ சித்தின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். இதுக்கு ஒரே வழி ஆன்ம உருக்கம். ஆன்ம உருக்கம்னா அதுக்கு பேர் கருணைன்னு அர்த்தம். கருணையாக இருக்க இருக்க உங்களது பாடி மெக்கானிசம் மாறுறதை கவனிப்பீங்க, மிராக்கிள் நடக்கிறத கேட்டு மிரண்டு போவீங்க. நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. பிரார்த்தனை பண்ண 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 மொத்த வாழ்க்கையும் மாறுறத நல்லா கவனிப்பீங்க. பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்கும். பாக்குறவங்களாம் உங்களை கடவுள்னு சொல்லுவாங்க, மிக உயர்ந்த ஞானங்களை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு நீங்கள் உண்மையாக அன்பாக இருக்க வேண்டும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான், பல பேர் இப்படி மாறினாதான் இந்த உலகம் அழிவிலிருந்து தப்பிக்கும். இல்லை என்றால் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மனம் என்கின்ற குழந்தையானது குழந்தையில பிறக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உலகத்தை பார்த்து பார்த்து சுயநலமான இந்த கலியுகத்துல இப்ப அரக்கனாக பூதமாக மாறிவிட்டான். மறுபடியும் இவனுக்கு முதல்ல இருந்து சொல்லி கொடுத்து பழைய டேட்டாவை பூரா அழிச்சிட்டு புது டேட்டாவை அன்பு கருணை கொடுக்கக்கூடிய தன்மைன்றதுல கருணை கருணைன்னு போகும்போது டோட்டலா உங்க கேரக்டர் ஆட்டிடியூடு உங்களுடைய மொத்தமும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடவுள் ஆயிருவீங்க. ஆனா அந்த திமுறும் அகம்பாவமும் உங்களுக்கு இருக்க கூடாது. இதை நான் எங்கேயோ புக்ல படிச்சுட்டு எங்கேயோ யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு சொல்லல. 100% உணர்வு பூர்வமாக உணர்ந்த விஷயங்களை நான் வந்து தலதலையா அடிச்சுட்டு சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. எங்கேயாவது போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. மனம் என்கின்ற போக்கில் நீங்கள் போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது உங்களை சிக்க வைத்து விடும். எங்கேயாவது போய் லாக் ஆயிருவீங்க. நான் உங்களை சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, உங்களை குடும்பத்தை பார்க்க வேணான்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்ல, குழந்தை பெற்றுக்க வேணான்னு சொல்ல. இதெல்லாம் பண்ணுங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா இது எல்லாம் சுயநலமாக மட்டும் இருந்தது என்றால் நீங்கள் சம்பாதித்த எந்த பொருளாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. இதை அனுபவ ரீதியாக பல கோடீஸ்வரர்களை நான் பார்த்து விட்டேன். அவர்கள் பேரை என்னால் குறிப்பிட முடியல, குறிப்பிடறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும், ஏகப்பட்ட சிக்கல்ல சிக்கிட்டோம், நிறைய தவறுகள் பண்ணிட்டோம், தயவு செய்து வருகின்ற தலைமுறைக்காவது இந்த விஷயத்த நல்ல விஷயத்த கொண்டு போய் சேருங்கன்னு அவங்க எல்லாம் பண்ற சப்போர்ட்னாலதான், நீங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட்னாலதான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் துபாயிலும் சரி, இன்னும் இதை தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் வந்து இந்த உண்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு என்பது கிடைத்துள்ளது. அதனால தயவு கூர்ந்து பெரும் கருணை கொண்டு நீங்கள் கருணையாக இருங்கள். கருணை வெளிப்படும் போது உங்கள் குழந்தைகளும் சரி, உங்கள் சார்ந்தவர்களும் சரி, அந்த கருணையை கற்றுக்கொண்டு இந்த பூலோகமே ஒரு பூலோக சொர்க்கமாக மாறிவிடும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.